Okay, all this is MC Nandini Arvindan, along with from Chennai Event MCs. But Nanga ipa Chennai la irukku, Delhi International Airport la irukku, and inside the flight. Ladies and gentlemen, जल से जल उड़ान भरने के लिए आपसे निवेदन है, साथ लाए सामान को ओवरहेड बिन में या सामने वाली कुर्सी के नीचे रखें और अपनी कुर्सी पर बैठ जाएं। आपके सहयोग के लिए धन्यवाद। லாங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கு, பேசிக் ஸ்கில்ஸஸ் பார்த்துக்கல. அங்கே இருக்க உள்ளே பார்த்தீங்கன்னா வண்டி நிறைய போ நிறைய பேருக்கு எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. ஏர்போர்ட்டுக்குள்ளே மற்ற வண்டிகளாக பஸ்ஸான்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா கண்டுக்க பண்ணது எதனால உள்ள வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வெஹிக்கல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேகேஜஸ்லாம் வந்து அவங்க செக் இன் பேகேஜ் இருக்கும், அதெல்லாம் வந்து கேரி பண்ணுறதுக்காக. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் அந்த ஃப்ளைட்டோடைய செட்டப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கும்போது உங்களோட சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நல்லா இருக்கா இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி இதை வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹாவ் யூர் வாட்டர் பாட்டில், இஃப் யூ வாண்ட் டு ரீட், இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ லேப்டாப், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது உங்களுக்கு புக்ஸ்லாம் டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க, பட் கதைலாம் படிக்கும்போது யூஸ்லாம் அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் மெனியூ இருக்கும், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான புக்ஸும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கான அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், சிக்னஸ் பேக் இருக்கும். சிக்னஸ் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாசியேட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா, இஃப் யூ லைக் டு யூனோ நாசியேட், யூ கேன் யூஸ் திஸ் பேக். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, ஸோ அதுக்காக தான் இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இஃப் யுவர் ஸ்டொமக் இஸ்இன் ஓகே, இஃப் யுவர் ஸ்டொமக் இஸ்இன் வில்லிங் டு ஹோல்ட் இட், வி வில், அந்த மாதிரி. ஸோ ஆல்சோ இது வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளோட ஏர் ஹோஸ்டஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் சொல்லுவாங்க, அதே சமயம் இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு லைவ் பண்ணிட்டுருக்கோம் எஸ் ஆஸ் நந்தினி சைட் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து இந்த இடத்துல ஒரு மூணு நாலு பேர் நின்றுடுவாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பாங்க, டெமோ பண்ணி காமிப்பாங்க. லைக் அதை நேற்று ஃபஸ்ட் டைம் நேற்று நான் பார்த்தேன், பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஒரு வாய்ஸ் ஒரு பின்னாடி கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று ஒன்றும் வந்து ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டர் வைக்கணும் அப்படின்னா எப்படி, நீங்கள் வந்து எக்ஸிட் கேட் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. மேபி அது நீங்கள் டிராவல் பண்ணும்போது ரியல் லைஃப் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. Just wanted to share with you the experience. So to finish this live, enna na edukkaru indha live la or flight kulla or eppadi irukku vishayangal solla seat belt pottu kettaangala. So or demo kudukka poranga seat belt indha nariya cinema la undu comedy la pannuvaanga seat belt vechi one, it's very simple avladhu. And if you want to take it off, just indha idu vandu eduthukonga. And idu eduthu potta odane need to adjust the flap adhu vechi adjust. ஸோ தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லைவ். உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ளைட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் யூ ஹேவ் டு டேக் கேர் அப்படின்னு பார்த்துக்கணும். உங்களோட பேகேஜஸ் மேலே நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் புதிய பேகேஜஸ் ஹேண்ட் லக்கேஜஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் அந்த டோர் அங்கே பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் சார், இதெல்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ யூ வில் ஹேவ் சம் யூனோ ஸ்பேஸ், லெக் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் சீட் ஸ்பேஸ் காலியில் வந்து நீங்கள் மனோஜ் நிறைய கொஸ்டின் கேட்குற மனோஜ் வெரி குட், பட் ஸ்டில் க்யூரியோசிட்டி பிடிக்குது. இதுதான் அகெயின் தோஸ் ஹூ ஜாயின் லேட், ஒரு ஏர்போர்ட்டுக்கு வெளியே அதாவது ஃப்ளைட்டுக்கு வெளியே என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்த ஃப்ளைட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, உள்ளே நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது. எதுக்காக வெஹிக்கல்ஸ்னால் நம்ம வந்து உள்ள ஏர்போர்ட்லேருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு ஏற வரத்துக்கு வந்து பஸ்ஸில் வருவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகோ பஸ் தெரியுது உங்களுக்கு லாங்கில், அதனால் நாங்கள் வந்து ஸ்பைஸ் ஜெட் உள்ளே வரும். அதே மாதிரி வந்து ஃப்ளைட்டை மூவ் பண்ணுறதுக்குலாம் வெஹிக்கல்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ளைட்டில் ரிவர்ஸ் கியர் கிடையாதுன்றது தெரியாது. ஸோ ஃப்ளைட்டு நிற்கும் போது அது பின்னாடி தள்ளுறதுக்கு வந்து குட்டி குட்டி வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது த்ரில்லிங்காக இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு, ஏர்போர்ட்னா ஃப்ளைட் மட்டும்தான் அப்படின்னு நம்ம தாண்டி உள்ள நிறைய விஷயம். ஓகே, ஒரு ஃப்ளைட் வந்து மூவ் ஆகிட்டு வருது பார்க்கலாம், அது டேக் ஆஃப் ஆகுது, ஜஸ்ட் நிறுத்துகிறாங்களா. எஸ் லேண்ட் ஆகும்,
ஓகே வந்து செட்டில் ஆகிடுச்சு அந்த ஃப்ளைட்டு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி பார்த்தீங்கனாலும் நிறைய வண்டிகள் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஐ திங்க் வி ஹவ் ஷேர்ட் இன் அப் தந்திரி ஃப்ரம் டு ஆட் எனி திங் மோர் இட் ஆட் அண்ட் வைட் அப் ஃப்ளைட் ட்ராவல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் நர்வஸாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிற விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் தான், எந்த ஒரு ட்ராவலாக இருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஸோ தட் இஸ் நத்திங் தட் யூனோ ஃப்ளைட்னா பெரிய விஷயம், இன்னொரு ட்ரெயின்னா பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் சில பேர் நர்வஸ் ஆவாங்க எதுக்குன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டமக்கில் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும், ஹெட் வந்து கிடினஸ் வரும் அண்ட் இந்த காது அடைக்கிற விஷயம் இருக்கும். அதனால் மேலே போக போக உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகும். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேஸ் இயர் பிளக்ஸ் ஆர் காட்டன் பட்ஸ் ஓகே. பட் நாங்கள் நான் என்ன ஃபீல் பண்ணோன்னா அது வைக்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்பப்போ வந்து ஃப்ரீ ஆகும், உங்களோட காதில் இருக்கிற அந்த ஏர் ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ப்ரீத் பண்ணும்போது எல்லாமே நல்லாவும் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹெவினஸ் அதிகமாகும் அண்ட் காது வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு. ஸோ இது நாங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அண்ட் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறது என்ன பண்ணுறது ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ், டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து மிஸ் பண்ணவே பண்ணாது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளைட் ட்ராவல் வந்து நார்மல் வந்து மேலே போயிட்டு வந்துச்சு போயிட்டு நார்மல் நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஸோ ஸ்டார்டிங் 10 minutes நேரம் மிஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டு கிளம்பிட்டு உங்களுக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சுன்னா வெரி ஃபோர்ஷன், இல்லை சென்டர் சீட் கிடைச்சாலும் சரி சோ then you need not have to have the window seat. Also mention that and a window seat vena abindrathu neenga mention pannala flight la. So that is like one way of getting the seat, actual seat which you preference. And when it comes for food, domestic flight when you travel pannumbodhu everything is charged. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு இருக்கிறேன், தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க, நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஓகே ஃப்ரீன்னு நினச்சிக்கோங்கன்னா யூ நீட் டு பே, ஸோ யூ நீட் டு பே அவேர் ஆஃப் தட். அதனால் அது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஓகே ஃப்ளைட்டில் சாப்பிட்டுக்கலாம்னு ஐடியா இல்லாமல் நீங்கள் முன்னாடி சாப்பிட்றதா சாப்பிட்றது, இஃப் யூ ஆர் ஓகே பேயிங் அண்ட் ஈட்டிங் தென் ஃபைன். இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுன்னு போது வந்து டெஃபினெட்லி தே வில் கிவ் யூ ஒன் ஃபுட் லைக் ஒன் மீல் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் மார்னிங் ட்ராவல் பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், ஆஃப்டர்நூன் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லஞ்ச் மீல் கொடுப்பாங்க, நைட் அண்ட் டின்னர் மாதிரி இருக்கும். சில பேருக்கு வரத்துக்கு என்னால் எல்லா விஷயமே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபீல் சஸ்பென்ஸ் வேண்டாமல் நினைப்பீங்க. இன்னொரு மீட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது டெஃபினெட்லி வில் ஹேவ் ஆல் தி ஃபீல். நான் வந்து தியரிட்டிக்கலாம் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்னொரு கொஞ்சம் விட்டு, ஸோ தட் யூ கேன் பி ப்ரிப்பேர். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வரும்போது டெஃபினெட்லி வில் ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ வி விஷ் குட் லக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூர் வாட்சிங் திஸ் லைவ் அண்ட் ஆல் ஓவர் கான்டாக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்த ஜோசப் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரம் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் நாங்கள் வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் பேக் டு சென்னை. ஹோஸ்ட் மட்டும் பண்ண வி ஹவ் பீன் அவார்டட் அஸ் த பெஸ்ட் அச்சீவர்ஸ் இன் எம்சிஸ் கேட்டகரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் ஃபார் ஹேவிங் கிவன் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் அவார்ட் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட். அண்ட் மாயா மீடியா தினேஷ் இன்னும் மாயா மீடியா தினேஷனா வந்து சென்னை எம்சி சென்டர் தாண்டி சவுத் இந்தியா எம்சி அண்ட் மலேசியன் எம்சி நந்திரி பேர் இருக்காங்க. பட் நார்த் இந்தியன் எம்சி அதாவது இந்தியா எம்சி அப்படின்ற அளவுக்கு வந்து வி ஹவ் காட் எக்ஸ்போஷர் டு டெல்லி. வந்து டெல்லியில் எப்படி ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, டெல்லியில் எப்படி இருக்குது ஹால்ஸ்லாம் லைக் நீ தேனோட லைஃப் ஷேர் பண்ண அங்கே ஒரு ஹாலை ஆடிட்டோரியம் பார்த்து எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வி ஹவ் காட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வி விஷ் வி கம் பேக் சூன் டு டெல்லி ஃபார் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ். So thank you so much to each and everyone for watching this live and who will be watching this live. Hope this live will be useful for people who have been traveled in flight. So ungalkana tips ellame idu irukku, just neenga paathu therinjikkalam. Thank you so much. This is MC Nandini signing off along with MC Nandini Aravindan from Chennai Event MCs at Delhi Airport and Delhi Indira Gandhi Airport and Chennai Event Entertainers as well. Thank you.